அடுத்ததாக கவிஞர் பாடலாசிரியர் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை வாழ்த்துறையாக வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலைஞர் ஒருவருக்கு தான் வந்து அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளுக்கும் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் பதிவு செய்யும் அந்த அவர் பதிவு செய் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் அவர் பதிவு செய்வார். ஏதாவது விட்டு போனது ஏதாவது ஒன்று என்று தான் இருக்க முடியும். அரசியல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கலை இலக்கிய பிரச்சனைகள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றை பற்றியும் படித்து அல்லது அவற்றை தெரிந்து கொண்டு செய்தித்தாளர்களிலிருந்து நேரடியாக அவரே கடிதம் கைப்பட எழுதி ஒரு பதிவு செய்வார். இந்த முகநூலில் நான் அப்படி பார்க்கிற ஒருவர் கவிஞர் கரிகாலன். கொரோனா காலகட்டத்திலும் சரி, உழவர் போராட்டங்களும் காலகட்டத்திலும் சரி, அந்த மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போதும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அவர் கவிதை எழுதுவார், இல்லைன்னா அவருடைய கருத்தை பதிவு செய்வார். அரசியல் பிரச்சனை எல்லாவற்றிலும் துணிச்சலாக இது என்னுடைய பார்வை என்று அவர் வந்து முகநூலில் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கார். அதே போல் அவர் கவிதைகளில் கொஞ்சம் கூட ஒரு சமரசம் இல்லாத கருத்து, அவருடைய கருத்தை வந்து அரசியல் கவிதைகளில் மிக தெளிவாக வந்து முன்வைப்பார். இது வந்து மற்றவர்களிடம் வந்து கொஞ்சம் மழுப்பல் இல்லாமல் நேரடியாக தன்னுடைய கருத்து இதுதான் என்று சொல்லுகிற அவருடைய அந்த தன்மை வந்து என்னை பெரிதும் இயக்க வைக்கும். நான் உண்மையிலேயே கவிதை எழுதினாலும் கூட அதை வந்து மறைமுகமாக தான் எழுதுவேன். நேரடியாக அரசியல் கவிதைகளில் நான் வந்து ஈடுபடுவதில்லை. இவர் ஒரு விதிவிலக்கு, ஒன்று இரண்டு பேர்களில் இவரும் ஒருவர். அதே போல சமகால சினிமாவை பற்றி கதிர்பாரதி சொன்னதை போல தெளிவாக நமக்கு வந்து படம் எப்படி ஒரு படத்தை வந்து அணுகணும் என்பதை வந்து ஒரு பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கிற கட்டுரைகள் கரிகாலனுடைய கட்டுரைகள். ஒரு படத்தை வந்து அதனுடைய கதை சுருக்கத்தை எழுத மாட்டார். அந்த படம் பார்க்க போன சூழ்நிலையை சொல்லும் போதே அந்த படத்துக்கான இளையராஜா வந்து டைட்டில் மியூசிக் போடும்போதே அந்த படத்தோட மூட சொல்வார். அதுபோல படம் பார்க்க போன சூழ்நிலையிலேயே இந்த படம் எப்படிப்பட்ட படம் என்பதை சொல்லி, எந்த தியேட்டரில் படம் பார்த்தாரு, அந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படின்னு ஒரு ஒன்று ரெண்டு கோடு காட்டிட்டு அதை பற்றிய இவருடைய உணர்வுகள் பதிவுகள் அந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதுவார். இவற்றையெல்லாம் வந்து தொடர்ந்து நாம் முகநூலில் இப்போ எல்லோருமே நம்ம இங்கே வந்திருக்கிற எல்லோருமே அவரை முகநூலில் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான். 31வது புத்தகம் இந்த எக்ஸிஸ்ட் இன்று வெளியிடுகிற இந்த புத்தகம் 31வது புத்தகம் என்று அவர் சொன்னார். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கவிதையிலையும் கதிர்பாரதி முதல்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொன்னதை போல அந்த நெகிழ்வு தன்மையோடு கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பார்வை ஒவ்வொரு கவிதையிலையும் இருப்பதை நான் பார்க்கிறேன். எல்லா கவிதைகளையுமே வந்து அரசியல் கவிதைகள் தான், அரசியல் இல்லாத கவிதைகளே இல்லை இந்த புத்தகத்தில். முக்கியமாக அவருடைய ஒரு கவிதையோடு இந்த உரை பாதி முடிச்சிட்டேன், உரை தொடங்கலான்னு இந்த கவிதையோடு தான் தொடங்கலான் இருந்தேன். ஒரு அற்புதமான ஒரு கவிதை, இன்று படிக்க வேண்டிய ஒரு கவிதை. 60வது வயதில் ஒரு மனிதன் இருக்கிற போது அவருடைய சுயசரிதத்தை சொல்கிறார். ஒரு சிற்றெரும்பின் சரிதம். சனிக்கிழமை ஈஏ மாலில் டோனட் சாப்பிடும்போது பாவம் கம்பர் டோனட் சாப்பிடவில்லையே, சாப்பிடாமலேயே செத்து போய்விட்டாரே என்று தோன்றியது. இலகுத்தன்மைனா ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். சத்யம் சினிமாஸில் வேணம் இடைவேளை அவுரங்கசீப் இப்படி பாப்கார்ன் குறித்திருப்பாரா, கால் மீது கால் போடும் உந்துதல் எழுந்தது. அப்போ அவுரங்கசீப்பெல்லாம் தாண்டிட்டார்ல, அதனால் ஒரு ஆஃபாயில் கூட சாப்பிடாமல் ராஜராஜன் ஆஃபாயிலில் கூட ராஜராஜன் அனுபவித்திராத ஒரு சுவை இருக்கிறது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸின் 9வது தளத்திலிருந்து 10 பேர் இறங்கும் வசதி கொண்ட லிஃப்டில் 11வது ஆளாக ஏறி மஞ்சள் நிற சுடிதார் மீது சாய்ந்து, இங்கே தான் கரிகாலம், மஞ்சள் நிற சுடிதார் மீது சாய்ந்து சாரி கேட்பதெல்லாம் கமலஹாசனுக்கும் கிடைக்காத அனுபவம்.
வீக்கெண்டு முடிந்து திங்கட்கிழமை பகல் வைத்து செய்த பிறகு இதெல்லாம் கவிதையில் வந்து வச்சு செய்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் அழகாக இருக்கும். இதெல்லாம் படிக்கும்போது கரண்ட் கான்டெம்பரரியாக இருக்கும் போயம். இந்த லாங்குவேஜ் வீக்கெண்டு முடிந்து திங்கட்கிழமை பகல் வைத்து செய்த பிறகு மின்சார ரயில் சக்கையாய் துப்புகிற போது அவுரங்கசீப்புக்கும் கமலுக்கும் வாய்க்காத வாழ்வை தான் அனுபவித்த வார இறுதியை நினைத்தவாறு ஒரு சிற்றெரும்பு வீடு திரும்புகிறது. முகம் அலம்பிவிட்டு அதன் முன் வைக்கப்பட்ட இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்ட டீயை உறிஞ்சும் போது சீன பேரரசன் ஷினுங் அருந்திய முதல் டீ இந்த அளவு ருசியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. எறும்பின் முகத்தில் பல்ப் எரிகிறது. வீட்டில் அதற்கு ஜோ பைடனை விட பெரிய நாற்காலி இருக்கிறது. அதில் அமர்ந்தபடி என்டிடிவியை பார்க்கிறது. எறும்பு புற்றுகளை பாம்புகளுக்கு விற்கும் பிரதம் ஒரு முடிவை ஆதரித்து ஒரு வலதுசாரி எறும்பு அதில் விவாதிக்கிறது. அரசியல் வந்துருச்சா? இது வராமல் இருக்கவே இருக்காது. எங்கேயாவது நுழைச்சிருவார் அழகா. எறும்புகளுக்கு வாழ இமால் இருக்கிறது, இஏ மால் இருக்கிறது, எக்ஸ்பிரஸ் அவென்யூ. எறும்புகளுக்கு வாழ இஏ மால் இருக்கிறது, சத்யம் சினிமாஸ் இருக்கிறது, குடிக்க கொக்கோ கோலா இருக்கிறது. எதற்கு தான் புற்றுகள்? அதானே எறும்புக்கு கொட்டாவி வர நம்மளே அந்த எறும்பு வந்து சமரசம் செய்ய வச்சிருச்சு. இந்த வாக்குவாதம் என்னென்ன விவாதம், தொலைக்காட்சி விவாதம், நமக்கே தேவையில்லை அப்படிங்கிற நினப்பு வர வரைக்கும் அந்த விவாதம் நடந்துகிட்ருக்கு. அதானே எறும்புக்கு கொட்டாவி வர செல்ஃபோனில் ஜிபி முத்து பிஎம்டபிள்யூ வாங்கும் லைவை பார்க்க தொடங்குகிறது. இதுதான் வந்து ஒரு இந்த கான்டெம்பரரியாக நாம் வாழுகிற ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வு, ஒரு சிற்றெரும்பின் வாழ்வு, சிற்றெரும்பின் சுயசரிதை என்ற இந்த கவிதையில் அவர் பதிவு செய்து வந்து இந்த ஒரு கவிதையில் இந்த புத்தகத்தில் நான் நிறைய மேற்கோள் காட்ட முடியும். இன்றைக்கு வந்திருக்கிற புத்தகத்தில் ஒரு கவிதை படித்தேன், மறுபடியும் கவிதை படித்தா ரொம்ப டைம் ஆகும். அதனால் ரொம்ப இந்த புத்தகத்தில் வந்து நான் கடவுள் என்ற ஒரு கவிதை இருக்கிறது, அதை படிங்க. இன்றைய அரசியல் அதில் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இந்த 31 புத்தகங்களுமே 5 தான் கவிதை புத்தகங்கள். இவர் மற்ற வெர்சட்டைலாம் பல அடையாளங்கள் இவருக்கு இருந்தாலும் கூட கரிகாலன் என்றால் அடிப்படையில் அவர் கவிஞர். அவருடைய எல்லா கலை ஆளுமையும் கூர்மையாக வெளிப்படுவது கவிதையில் தான். அவர் நிறைய விமர்சனங்கள், திரை விமர்சனங்கள் இருக்கார். ஒரு நாவல் எழுதி கதா பரிசு வாங்கிட்டார்னு சொன்னார். நாவல் நான் படித்ததில்லை. இந்த எக்ஸிசம்னு ஒரு மிஸ்டர் எக்ஸ்னு சொல்லி தொடர் வந்தது இல்லையா ஆனந்தவுடனில், அது போல் ஒரு இவரை எக்ஸாக வச்சு ஒரு சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்காரு. அதில் வெளிப்படுகிற நகைச்சுவை, முக்கியமாக வந்து நகைச்சுவை வந்து எக்ஸ்ட்ரானரி சினிமாவுக்கு வந்தார்னா நம்ம காலி டைலாகில் அழகான. இப்போ ஒரு கதையிலையும் அவ்வளோ டைலாக் இருக்குது. நான் அதெல்லாம் படித்து காமிக்க விரும்புகிறேன், ஆனால் டைம் இல்லை. என்னென்னா இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு ஏதாவது சீனு சிலாங்கி டானு டுப்பாக்கி, இது வந்து ஒரு கதையினுடைய தலைப்பு. எக்ஸுக்கு வந்து தமிழ் பற்று ரொம்ப அதிகம்னு சொல்லி ஆரம்பித்து காதல் கவிதை எழுதி பார்க்குறாரு. அப்போ காதல் கவிதை போது அவருக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. என்ன அப்படின்னா பார்க்குறாரு, டிவியை பார்க்குறாரு. அந்த டிவியில் ஓடுற பாட்டு, ஏன் கொஞ்சம் புறாவே என் கமர் கட்டே, அந்த பாட்டு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் குங்கும பூவே அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் வர்ற அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அதில் வந்து மைமா மைமான்னு வரும் அந்த இதில் கோரஸில். அதுக்கு விளக்கம் எழுதுறாரு, மைமா மைமா என்ன அழகான கொஞ்சல், கண்ணில் காஜல் அணிந்த, அதாவது மை அணிந்த மாது, மை மானா இவர் வந்து விளக்கம் சொல்கிறார். அதுக்கு மை அணிந்த மாதுவா இப்படி அந்த பாட்டை போட்டுட்டு அது நடுப்புற இவருடைய கமெண்ட்ஸு இதுக்கெல்லாம் பொருள். அதாவது அந்த பாட்டில் டோலு கோல்டு தான் நான் தாரு ஷீட்டு தான் நான் காட்டா அந்த பாட்டு போட்டுகிட்டே வர்றாரு. சீனு சில்லாங்கி டானு டுப்பாக்கிலாம் வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் பொருள் தெரியணும்னா கொஞ்சமாவது போஸ்ட் மாடர்ன் ஸ்ட்ரக்சரலிசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் நடுப்புற ஒரு கமெண்ட்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு இந்த சிறுகதைகள் நுண் கதைகள் அழகாக இந்த எக்ஸிசம் போன்ற புத்தகங்களில் வெளிப்பட்டிருக்கும். சமகால சினிமாவை பற்றி, உலக சினிமாவை பற்றி, முக்கியமாக மலையாள சினிமா, நிறைய மலையாள சினிமாக்களை பற்றி கட்டுரை எழுதியிருப்பார். அந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் வந்து நான் அடிக்கடி ரெஃபரன்ஸ் எடுக்கிற சமகால இவங்க படைப்பு போட்டிருக்காங்க. அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கிற
கதை மட்டும் இல்லாமல் அந்த படம் நமக்குள்ளே என்ன ஏற்படுத்துதுங்கிறத ரொம்ப அழகாக ரெண்டு வரியில் பளிச்சுன்னு சொல்லுவார். நீங்கள் வந்து ஹிருதயம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தோட கதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அழகாக ஒரு கல்லூரியில் வந்து அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். சீனியர் மாணவர்கள்லாம் போய் ஒரு இடத்த திறந்து பார்க்க முடியும், கல்லூரியை விட்டு போகும்போது திறந்து பார்க்க முடியும், சீக்ரெட் ரூம். அந்த சீக்ரெட் ரூமை திறந்து பார்க்குறாங்க, அப்போ தான் தெரியுது இந்த பொண்ணோட மனசில் நம்ம இருந்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த இடத்த சொல்லிட்டு சொல்கிறாரு, மாணவர்கள் ஆட்டோகிராஃப் போல தங்கள் மனசின் ரகசியங்களை திறந்து அங்கே எழுதுவார்கள். கடைசி ஆண்டில் அருணுக்கு எழுத ஒன்றுமில்லை. திருமணமான நிலையில் தன் கல்லூரி சீக்ரெட் ஆலையில் நுழைகிறான். சுவரில் தேங்க்யூ ஃபார் மீ, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஹூ ஐ ஆம் டுடே என்று எழுதுகிறான். இது படத்தில் வர்றது. அதுக்கப்புறம் இவர் எழுதுறாரு, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை விட்டுவிட்டால் பிறகு நீங்கள் என்னவாக இருக்க முடியும், நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை கைவிட்டு விட்டால் பிறகு நீங்கள் என்னவாக இருக்க முடியும். லாவோட்ஸும் கேட்கிறார். ஒரு கட்டுரைக்குள்ளார எவ்வளவு மேற்கோள்கள், எப்படி அவர் படித்த புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், அவ்வளோ புத்தகங்கள் படித்து வச்சுருக்காரு. ஒரு நான் வரட்டும் ஒரு வாட்டி கேட்டேன், சார் எவ்வளோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்கிறதெல்லாம் எப்படி எடுத்து குறித்து வச்சுப்பீங்களான்னு கேட்பேன். ஒரு 20-25 லாவோட்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க. துன்பத்தை விட மோசமான ஒன்று இருக்கிறது, மனிதர்கள் தெரியாததை பார்க்க அச்சப்படுகிறார்கள், இதன் காரணமாக தெரிந்த துயரை விரும்பி ஏற்கிறார்கள். இது இவர் எழுதுறது லாவோட்ஸ் இல்லை. நம்ம படத்தில் தித்திகிதை படத்தில் ஒரு டைலாக் வரும், கையை பின்னாடி மடக்க முடியாது, காலை முன்னாடி மடக்க முடியாது. இது போதையில் ஒரு நாள் நானே சொன்னதுன்னு சொல்லி விவேக் பஞ்சு டைலாக் சார். கீதையில் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது அதை சொல்லிட்டு சொல்லுவான், இது கீதையில் சொன்னது நல்லா இருக்கு, இல்லை சார் இது கீதையில் சொன்னது, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போதையில் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துன்பத்தை விட மோசமான ஒன்று இருக்க இவர் சொல்கிறார் தெளிவாக, துன்பத்தை விட மோசமான ஒன்று இருக்கிறது, மனிதர்கள் தெரியாதை பார்க்க அச்சப்படுகிறார்கள், இதன் காரணமாக தெரிந்த துயரை விரும்பி ஏற்கிறார்கள். புறநவு போன்றவர்கள் இதுவரை அறியாத புதியதை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். இதுதான் ஹிருதயத்தின் சாரம். படத்தினுடைய சாராம்சத்தை அழகாக சொல்கிறார்கள், இதுதான் ஹிருதயத்தின் சாரம். வாழ்வு என்பது ஒரு லாங் டிரைவ், எப்போதும் ரிவர் வியூ மிரரையே பார்த்து கொண்டு வண்டி ஓட்ட முடியாது, முன்னாலும் பார்த்து ஓட்ட வண்டி இருக்கிறது. இந்த லாங் டிரைவில் திருப்பங்கள் வரும், திருப்பங்கள் முடிவு கிடையாது அப்படின்று அந்த படத்தை பற்றி படம் பார்த்ததுக்கு பிறகு படம் ஏற்படுத்துகிற உணர்வுகளை வந்து ஒவ்வொரு படத்துலேயும் ரொம்ப அழகாக, அந்த எப்படி ஒரு படத்தை அணுக வேண்டும் என்பதற்கு சில புத்தகங்கள் தான். செழியன் ஒரு புத்தகம் இருக்கார் உலக சினிமா பற்றி, நல்ல புத்தகம். அதே போல் இவர் எழுதுகிற கட்டுரைகள் மிக முக்கியமான சினிமா கட்டுரைகள். இந்த முகநூலை வந்து இவ்வளவு ஆக்கப்பூர்வமாக ஒரு மனிதன் பயன்படுத்த முடியுமா? கையில் வந்து இவர்கிட்ட ஒரு பத்திரிகை இருப்பதைப் போல, அன்றாடம் எது நடந்தாலும் அதை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற ஒரு வசதியான வாகனமாக முகநூலை ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அதன் மூலமாக இன்று குமுதத்தில் தொடர்கிறார். அந்த வேற ஒரு பத்திரிகையில் எழுதிட்டுருக்காரு. அதாவது காத்திரமான கட்டுரைகள் எல்லாமே இப்படி ஒரு மனிதரோடு எனக்கு இந்த முகநூல் மூலமாக தான் தொடர்பு ஏற்பட்டது. இவரை பார்க்கும்போது 90களில் தொடங்கி இவருடைய பயணம் இப்போது இந்த 30 வருடங்களில் 31 புத்தகங்களாக அடையாளமாகி இருக்கிறது. இவரோடு ஒப்பிடும்போது நான் மிகவும் ஒரு சிற்றெரும்பு என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இவருக்கு அவருக்கு கேக் வெட்டவில்லை, கேட்கறத கொடுக்கறது தான் வந்து பிறந்தநாள் பரிசு என்று சொன்னார்கள். ஆகவே அவர் போகும்போது படைப்பு புத்தக கடையில் 1000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கிக்கொள்ள கிஃப்ட் செக் வழங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.